வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூ கொஞ்சம் இருக்குது, காய் கொஞ்சம் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பாரிஜாதம் பாருங்கள், ஒரு பூ பூத்துருக்காங்க. இந்த ரெண்டு பூவும் சாயங்காலம் பூத்துருவாங்க. இந்த ரெண்டு மொட்டுக்கள் சாயங்காலம் பூத்துருவாங்க. அடுத்தது இருவாச்சி மல்லி அறுவடை பண்ணிக்கலாம். இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க. இதையும் பூரா அறுவடை பண்ணிக்கலாங்க. காலையிலேயே கோயிலுக்கு பூ கேட்கறக்கு வந்தாங்க. நான் இதை அறுவடை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம். கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் இருவாச்சி மல்லி. நூறு நாள் வேலையும் இல்லை, நிறுத்தி வச்சுருக்காங்க, வீட்டில் தான் இருக்கேன். இன்னொரு வாரத்தில் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நூறு நாள் வேலைக்கு போயிடுவேன். அப்போ பூ பறிச்சிட்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். இருவாச்சி மல்லி மாத்திரம் வருஷத்தில் பூ இருந்தே இருக்குங்க, ஒன்று ரெண்டு இருந்தே இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு செடி வைங்க. மனமும் அப்படி தான், செம்மையான மனம் இருக்குது. இந்த பன்னீர் ரோஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ பூத்துருக்காங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இந்த சாதா ரோஸ்லேயும் இன்றைக்கி ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ தான் மாடிக்கு வந்து தண்ணி ஊற்றின செடிங்களுக்கெல்லாம், பேபி செம்பருத்தி, இன்றைக்கி காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் இன்றைக்கும் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய பூ இருக்குது. பூத்த பூ மாத்திரம் அறுவடை பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய மொட்டுக்கள், நிறைய தளிர் இருக்குது. டேபிள் ரோஸ் ஒயிட் கலரு, ரோஸ் கலரு செம்மையாக இருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க. இந்த சாதா ரோஸில் பாருங்கள் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்காங்க. இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம். செம்மையாக தளிர் எடுத்துட்ருக்காங்க மழை வந்ததுக்கு. ஆரஞ்சு கலர், அழுக்கு செம்பருத்தி இதுலேயும் பாருங்கள் மூணு பூ பூத்துருக்காங்க. சந்தன கலர் செம்பருத்தி இதுலேயும் ஒரு அஞ்சாறு பூ இருக்குங்க. ஒரே கலரில் இப்போ ஒரே செடியில் பாருங்கள் ரெண்டு கலர் பூ பூத்துருக்காங்க. அப்புறம் மஞ்சள் கலரில் ஒரு ரெண்டு பூ இன்றைக்கி பூத்துருக்காங்க. ரோஸ் கலர் ஒன்று. இந்த முள்ளுக்கத்திரி பெருசாகிருச்சுங்க, இது கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டாக்க முத்திரும், ரொம்ப கடுசாக இருக்குங்க, கட் பண்ணவே முடியல. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குங்க, இதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் உளுந்து கிடக்காங்க. இதுலேயும் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு பிஞ்சு, அதில் ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க. பூவும் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக அறுத்துட்டு பஜ்ஜி போட்டால் செம்மையாக இருக்குங்க. அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு, இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடைஞ்சாலும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு கத்திரி இருக்குது, பறிச்சிக்கலாம். இந்த சுரக்காய் கட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே முத்தாது. இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. நம்ம தோட்டத்து பூ பாருங்கள், எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் கிடச்சிருக்காங்க, முழு கத்திரி.
அப்புறம் சொர்க்கம் ஒன்று கிடச்சிருக்காங்க. நம்ம தோட்ட அறுவடை இவ்வளோ தாங்க. என்னோட சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஆச்சு போடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.